ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீ மாத்ரே நமக. அனைவருக்கும் வணக்கம். அகண்ட லலிதா சகஸ்ரநாம பாராயணம் என்பது மணித்வீப மண்டலி சார்பிலே நான்காம் கட்டமாக இனிதாக தொடங்க இருக்கிறது. இந்த கொரோனா உடைய இரண்டாவது அலை தாக்கத்தின் காரணமாக உலக மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் கடந்த காலத்திலும் மூன்று கட்டமாக இந்த கொரோனாவுடைய முதல் அலையின் போதே மணித்வீப மண்டலி சார்பாக இந்த அகண்ட லலிதா சகஸ்ரநாம பாராயண வேண்டுகோள் விடுக்கப்பட்டு பல அன்பர்களும் தன்னுடைய இல்லத்திலேயே இருந்தபடி இந்த சகஸ்ரநாம பாராயணத்தை செய்து எண்ணிக்கையை அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பலனாகவும் ஓரளவுக்கு நல்ல முறையில் அது இருந்து கொண்டு வந்தது. இப்போ மறுபடியும் இந்த இரண்டாம் அலை காரணமாக இப்போ பார்த்திங்கன்னா அடியேன் ரெண்டு மூன்று முறை மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட போது பார்க்கிறேன், கடந்த முறையை விட இந்த முறை சிறுவர்கள்லேருந்து இளைஞர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முகநூல்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மகான்களாக இருந்தவர்கள், கோவிலில் இருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள், சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது 20 வயசு 30 வயசில் இருக்கக்கூடியவர்கள் கூட பாதிக்கப்பட்டதோடு இல்லாமல் உயிர் போகிற நிலை கூட தற்போது ஏற்பட்டிருப்பதுங்கிறது மனதுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனாலே இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம் மிருத்யு மதனியாகவும் சர்வவியாதி பிரசமனியாகவும் இருக்கக்கூடிய அம்பாள் மனம் வைத்தாலே ஒழிய இதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு வழியே கிடையாது. ஒரு காலத்தில் அம்மை நோய் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட போது ஜெகன்மாதாவுடைய கருணையினாலே மகாமாரி அவதாரம் செய்து மாராசுரனை சம்ஹாரம் பண்ணி அந்த நோயை நீக்கினாள் அப்படிங்கிறது சரித்திரத்தில் வருகிறது. அப்போ அம்பாள் மனம் வைத்தால் நிச்சயமாக அவளுடைய பூரண அனுகிரகத்தினாலே நமக்கு இதிலிருந்து ஒரு விடுபட்டு நாம் மீண்டும் அந்த பழைய நிலையை அடைய முடியும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் அவள் வந்து மிருத்யு மதனி அப்படின்னு பாராயணம், சர்வவியாதி பிரசமனின்னு லலிதா சகஸ்ரநாமம் அவளை தேவியை புகழ்கிறது. அதனால் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் அறிந்திருக்கக்கூடிய அன்பர்கள் தினசரி ஒரு முறை பாராயணம் செய்து விட்டு குறைந்தபட்சம் ஒரு முறை, எல்லாம் இப்போ லாக்டவுன் தான், எல்லா வீட்டில் தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறோம், அதனால் குறைந்தபட்சம் ஒரு முறை அப்படிங்கிறதோடு இல்லாமல் உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ, எத்தனை எண்ணிக்கையில் உங்களால் பாராயணம் செய்ய முடியுமோ அத்தனை எண்ணிக்கையை பாராயணம் செய்து நான் குறிப்பிடக்கூடிய அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் அனுப்பினால் போதுமானது. இதற்கு எந்தவித கட்டணங்கள் எதுவும் கிடையாது. எஸ்எம்எஸ்ஸில் அனுப்ப வேண்டாம், தயவுசெய்து ஃபோனும் செய்ய வேண்டாம். வாட்ஸ்அப்பிலே நீங்கள் எத்தனை முறை பாராயணம் செய்தீர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையை அனுப்பினால் போதுமானது. 7871423300 அப்படிங்கிற எண்ணுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த எண்ணிக்கையை அந்த நம்பரை கொடுக்குறேன். அதனால் சகஸ்ரநாம பாராயணம் தெரிந்த அன்பர்கள் அவசியம் உலக நன்மைக்காக நம் அனைவருக்காகவும் இந்த பாராயணத்தை செய்து எண்ணிக்கையை அனுப்பும்படி உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அம்பாள் தான் மனசு வைக்கணும். வெளியில் ஒரு இப்போவே இப்போ கொரோனாவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 3x லேயர் மாஸ்க் போட்டுக்கிறோம், முகக்கவசம் அணிந்து கொள்கிறோம், சோஷியல் டிஸ்டன்ஸ் சமூக விலகல் கடைபிடிக்கிறோம், வேக்சினேஷன் போட்டுக்கிறோம், அடுத்து என்னென்ன நோய் எதிர்ப்பு ஆற்றல் வரக்கூடிய பொருட்களை எல்லாம் சாப்பிட்றோம். இப்போது அது செய்கிறோம், அது உடலுக்கு. ஆனால் மனோபலம் கிடைப்பதற்காகவும் ஆன்மபலம் கிடைப்பதற்கு நமக்கு துணை செய்யக்கூடியது கலியுகத்திலே இறைவனுடைய நாம பாராயணம் தான் நமக்கு அந்த மனோபலத்தையும் ஆன்ம சக்தியையும் நமக்கு அதிகமாக கொடுக்கும். வெளியில் சுட்டு எரிக்கலாம், வெயில் வந்து கடுமையான வெயில் வந்து சுட்டெரித்தாலும் கூட ஒரு கொடை குடிச்சிக்கிட்டோம்னா இல்லை ஒரு பாதுகாப்பு கவசங்களை போட்டுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியாக நம்ம பாட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்துடுற மாதிரி அந்த குடையும் பாதுகாப்பு கவசமும் எப்படி நம்மை சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்து பாதுகாக்கிறதோ அதுபோல நாம் செய்யக்கூடிய நாம பாராயணம் ஜபம் நம்மை காக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் அவசியம் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் தெரிந்த அன்பர்கள் தயவு செய்து இல்லத்தில் இருந்தபடியே உலக நன்மைக்காகவும் நம் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு பாராயணம் செய்து அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது, மகாமந்திரம் என்று சொல்லக்கூடிய கலிச்சந்திரன உபனிஷத்திலே வரக்கூடிய அற்புதமான மற்றொரு மந்திரம், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்கிற இந்த மந்திரத்தையும் குறைந்தபட்சம் 108 முறை பாராயணம் செய்து சேர்த்து பாராயணம் செய்து சகஸ்ரநாம பாராயணம்
ப்ளஸ் இந்த மகாமந்திரத்தையும் சேர்த்து பாராயணம் செய்து அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மூன்றாவது அலையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். அதனால் நம்முடைய ஆன்ம பலத்தை இன்னும் அதிகமாக படுத்த வேண்டும்ங்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் இப்போ சகஸ்ரநாமம் தெரியாத அன்பர்களும் பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சகஸ்ரநாம பாராயணம் தெரிந்தவர்கள் இரண்டையும் பாராயணம் செய்து அனுப்புங்கள். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் தெரியாத அன்பர்கள் தாராளமாக இந்த மகாமந்திரத்தை பாராயணம் செய்யலாம். இது கலிச்சந்திரன் உபநிஷத்திலே வரக்கூடிய மந்திரம். இறைவனுடைய மூன்று நாமங்கள் இருக்கக்கூடிய ஒரே மந்திரம். ஹரிங்கிற நாமமும் வருது, ராமங்கிற நாமமும் வருது, கிருஷ்ணங்கிற நாமமும் வருது. மூணுமே சிறப்பான நாமங்கள். ஹரி என்பது ஆளறியாக இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானுடைய மந்திரமாகவும், ராமநாமங்கிறது அற்புதமான தாரக மந்திரம், போன உயிரை கூட மீட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான சஞ்சீவினி மந்திரம். கிருஷ்ணங்கிறது பகவத்கீதையை உலகுக்கு கொடுத்த குருவாக விளங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுடைய மந்திரம். அதனால் அந்த மூன்று திருநாமங்கள் சேர்ந்த ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிற மகா மந்திரத்தையும் குறைந்தபட்சம் 108 முறை, அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ பாராயணம் செய்து அந்த எண்ணிக்கையும் சேர்த்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினால் போதும். இதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. அதே மாதிரி இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு எந்த நியம நிஷ்டையும் கிடையாது. இது யாரிடத்திலாவது உபதேசம் பெற்றுக்கொண்டு தான் ஜபம் செய்யணுமானா அதுவும் கிடையாது. அப்போ ரொம்ப சுலபமான மந்திரம். மகா எல்லா பெரியோர்களாலும் இது அனுமதிக்கப்பட்ட ஒரு மந்திரமாக இருக்கக்கூடியபடியினாலே அனைவரும் லலிதா சஹஸ்ரநாம பாராயணமும் இந்த மகாமந்திர பாராயணமும் செய்து உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனை அனைத்தும் பலிதமாகி விரைவிலேயே இந்த கொரோனாங்கிற நோய் நம் தேசத்தை விட்டு மட்டுமல்ல இந்த உலகத்தை விட்டே சென்று எல்லோரும் மீண்டும் பழையபடிக்கு ரொம்ப சௌக்கியமாக வாழணும்னு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.